அப்புறம் உங்களுக்கு அப்படியே செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும், ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். டொமேட்டோ சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது நிலோ சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸோடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இப்போ நூடுல்ஸ் வெறும் இந்த இதை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் பண்ண போகிறேன். ரெண்டு எக்கு, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன கேரட்டு, ஒரு நாலு பீன்ஸு, கொடை மிளகாய் இதில் பாதி போட்டுக்க போகிறேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம். நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு எப்போதுமே நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா நூடுல்ஸ் வந்து நீள நீளமாக இருக்கும் இல்லையா, அதனால் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டாக்க உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே போட்டு எண்ணெயில் வதக்கலாம். செமி குக்குடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே அந்த நேரத்தில் எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கிட்டு அப்படியே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேசாக கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த தண்ணி வந்து அதுலேயே எவாப்ரேட் ஆகிடணும். அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ நம்ம நூடுல்ஸ் அதில் போட்டுடலாம். இப்போ நூடுல்ஸை எடுத்து போட்டாச்சு, அது நடுவில் ஒரு வாட்டி மட்டும் உடச்சி போட்டிருக்கேன், கொஞ்சம் நீள நீளமாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளேயே இந்த மசாலாவும் இருந்தது. இந்த மசாலா யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லாட்டி வெறும் பெப்பர் சால்ட் மட்டும் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் தண்ணி வந்து சுத்தமாக இல்லை பாருங்கள், எல்லாமே வத்திடுச்சு. கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும், அதுலேயே வெந்துருச்சு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக வைக்க வேண்டாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கொடை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சாச்சு, எல்லாமே இளநிலமாக வெட்டி வச்சுருக்கேன். நூடுல்ஸ் வெந்துட்டுருக்கு, நூடுல்ஸ் வேகிற நேரத்தில் நம்ம எக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம், இதை இதில் ஊற்றிடலாம். இந்த ரெண்டு முட்டைக்கு தேவையான பெப்பர், கொஞ்சம் சால்ட், இது வந்து இதை எடுத்து விட்டு இதை வந்து ரொம்ப பொடிப்பட்டியாக கிண்ட வேணாம், கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பொடிப்பொடியாக கிண்ட வேணாம், கொஞ்சம் அப்படி பீசஸாக இருக்கிற மாதிரி, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸாக வெந்துட்டுருக்கு, நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழச்சிடாதீங்க, குழச்சாக்க நூடுல்ஸ் சரியாக வராது. இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ இதை வடித்தாச்சு, இப்போ இதில் உடனே இந்த நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு இல்லையா, பச்சை தண்ணியாக இதில் அப்படி ஊற்றிடணும். அப்போ தான் உங்களுக்கு அப்படியே செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டுக்கலாம். குடமிளகாவையும் இதில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வதம் படுத்துது. இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த குடமிளகா சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசனைக்குது. இப்போ இந்த பீன்ஸு, கேரட் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இதில் பெப்பர் போட்டுக்கலாம். இந்த மசாலா இருக்கு இல்லையா, இதில் நான் கொஞ்சம் மட்டும் போடுறேன். பெப்பர் இல்லாமல் வெறும் அந்த மசாலா மட்டும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
வடிச்சு வச்சு நூடுல்ஸ் இப்போ இதில் போட்டாச்சு. டொமேட்டோ சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எக்கு போட்டுக்கலாம். இதில் நம்ம சிக்கன் ஃப்ரை எதுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கூட இதில் ஆட் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.